ஒரு தவறான சிகிச்சை காரணமா பெற்றோருக்கு பிள்ளை இல்லாம போச்சு. அந்த மாணவிக்கு இருந்த கனவுகள் அழிஞ்சு போச்சு. இவ்வளவு நாளா எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, இப்படி அவங்க வாழ்க்கையே இல்லாம ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் ரொம்ப நெகிழ்ச்சியோட எல்லாரும் பதிவிட்டு இருக்காங்க. அந்த வகையில அவங்களுடைய குடும்பம் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. வாங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாக்கலாம். சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த மாணவி பிரியா, வயது 17. சின்ன வயசுல இருந்தே கால்பந்து விளையாட்டுல ரொம்பவே ஈடுபாடு அதிகம். தேசிய அளவிலான போட்டிகள்லயும் கலந்துகிட்டு பல சாதனைகளை பண்ணி சென்னை ராணிமேரி கல்லூரியில முதலாம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தாங்க. அங்க கால்பந்து விளையாட்டுல பயிற்சியும் பெற்றிருக்காங்க. தவறான சிகிச்சை அளித்த அரசு மருத்துவமனை, இதனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. மாணவி பிரியா அவங்களுக்கு சமீபத்துல பயிற்சி அப்ப கால தசை பிடிப்பு ஏற்பட்டிருக்கு. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில தான் பரிசோதனை பண்ணிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தசை பிடிப்பால சவ்வு விலகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்துதான் தொடர்ந்து சிகிச்சை எல்லாம் போயிருக்கு. இவங்க குளத்தூர் அரசு புறநகர் மருத்துவமனையில தான் சிகிச்சைக்காக சேர்ந்திருக்காங்க. அங்க சிகிச்சை எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அறுவை சிகிச்சையும் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இவங்களுக்கு கால வலி குறையவே இல்லை. இதனால சிகிச்சைக்காக மறுபடியும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சேர்த்திருந்தாங்க. அங்க மாணவிக்கு மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் ஒரு பரிசோதனை பண்ணிருக்காங்க. கால தசைகள் எல்லாம் அழுகக்கூடிய நிலையில இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதனால கால்களை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இவங்களுடைய குடும்பத்தோட சம்மதத்தோட தான் இவங்க இதை பண்ணிருக்காங்க. அப்புறம் பார்த்தா சிகிச்சை பெற்று வந்த பிரியா அவங்க இன்னைக்கு உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாச்சு. இதனால சுப்பிரமணியன் அவங்க ஒரு விளக்கம் கொடுத்த பிரியா அவங்களுடைய உயிரிழப்பு ரொம்பவே வேதனை கொடுக்குது. வலதுகால் மூட்டு சவ்வு பிரச்சனை காரணமா தான் அவங்க மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு சிகிச்சை எல்லாம் நல்லா தான் போயிருக்கு. மருத்துவர்களோட கவனக்குறைவால ரத்தப்பெருக்கம் வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்கு. அதை தடுக்க தான் வந்துட்டு இப்படி பேண்டேஜ் போட்டிருக்காங்க. அது அழுத்தம் காரணமா ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு இவங்க வந்து இப்ப உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. இவங்களுடைய குடும்பம் இதை எங்களால ஏத்துக்கவே முடியாது, இது ரொம்பவே வந்துட்டு வேதனையை கொடுக்குது, தவறான சிகிச்சை அளித்ததுனாலதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜவ்வுதா கிழிஞ்சிருந்துச்சு, பெரிய மருத்துவமனை தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அவரை உயிரிழப்பாருன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. பெரியா அவங்க இறப்புக்கு காரணமான மருத்துவர்களை கண்டிப்பா கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்காக விளையாடணும் அப்படிங்கிற கனவோடு இருந்திருக்க ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது எல்லாருக்குமே ரொம்பவே வேதனையை கொடுத்திருக்கு. தமிழகம் முழுவதும் கொரியரில் அனுப்பப்படும்.